ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் கோவைக்கீரை மசியல் தாங்க. இது வந்து தானாகவே ரோட் சைடில் வந்து விளைஞ்சிருக்கோங்க, ஆனால் நம்ம இதை கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த வீடியோவில் இது எப்படி செய்யலாம், இதோட பெனிஃபிட்ஸை சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி தாங்க நம்ம தோட்டத்தில் தானாகவே விளைஞ்சது தான் வந்து இந்த கோவைக்கீரை. ஒரு நாள் நான் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்துருக்கோம், என்ன கொடி கொடியாக போகுது அப்படின்னு பார்த்தா கோவைக்கீரை விளைஞ்சிருந்ததுங்க. இதை தான் நான் பறித்து இப்போ நான் வந்து மசியல் செஞ்சுருக்கேன். இதில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, இரும்பு சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, லைக்கோஃபின், ஃபோலிக் ஆசிட், லினோயிக் ஆசிட், இது மாதிரி சக்தி வாய்ந்த வேதிப்பொருள்கள் அடங்கியது தாங்க நம்மளுடைய கோவைக்கீரை. இந்த கோவைக்கீரை வந்து எப்படி சமைக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த நம்ம தோட்டத்துலேருந்து கோவைக்கீரையை பறிச்சிட்டு வந்தாச்சு, நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 பழம், தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிருக்கேன். 20 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிருக்கேன். தோரம்பருப்பு, ஒரு 50 கிராம் தோரம்பருப்பு வந்து வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிருக்கேன். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் வரட்டோங்க. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கோவைக்கீரையில நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. சளி, இருமல், தொண்டையில் ஏதாவது தொற்றுக்கள் இருந்ததுன்னா அதை வந்து அகற்றுறதுக்கு நம்மளுடைய கோவை இலையை வந்து பயன்படுதுங்க. சுவாசப்பாதையில் ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அதை வந்து நீக்குதுங்க. நம்மளுடைய கோவைக்கீரை பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை தான் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். தாளிப்பு கரண்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கோவைக்கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றதுனால நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் தங்கியிருக்க கழிவுகளை எல்லாத்தையுமே வந்து நீக்கி நம்மளுடைய இரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு கோவைக்கீரை ரொம்பவே நம்மளுக்கு பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்று புழுக்களை வந்து அகற்றுறதுக்கும் நம்மளுடைய கோவைக்கீரை வந்து நம்மளுக்கு பயன்படுது. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு தாளிப்பில் ஆட் பண்ணும்போது நம்ம கீரை வந்து நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வரமிளகாய் கிள்ளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. வயிற்று புழுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கும் நம்மளுடைய கோவைக்கீரை ரொம்பவே பயன்படுது. கண் நரம்புகளுக்கு வந்து இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு கோவைக்கீரை பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வையை வந்து தெளிவாக்குதுங்க. கண் எரிச்சலெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கும் கோவைக்கீரை ரொம்பவே பயன்படுது. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ அந்த தாளிப்பை வந்து நம்ம குக்கரில் வந்து கொட்டிக்கலாங்க. சர்மத்தில் ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு, ஆறாத புண்கள், அலர்ஜி, வேக்கூறு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்மளுடைய கோவைக்கீரை மிகவும் பயன்படுதுங்க. உடல் சூட்டை தணிக்குது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. உப்பு ஆட் பண்ணி மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான கோவைக்கீரை மசியல் ரெடிங்க. கல்லீரலை வந்து பலப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய கோவைக்கீரை பயன்படுது. சிறுநீரக தொற்றுகளையும் வாய் புண்ணுகளையும் குணப்படுத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. கோவைக்கீரை மசியல் வந்து ட்ரை பண்ணுங்கங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.